بسم الله الرحمن الرحيم. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدًا عبده ورسوله، بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. ألبت أرلالن نهرت أنبالن الله سبحانه وتعالى وي போற்றி புகழுகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹு தஆலா தனித்தவன், ஏகன், இணை துணை அற்றவன் என்று சாட்சியம் கூறி, அல்லாஹு தஆலாவின் இறுதி தூதர், எங்களின் ஏக தலைவர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், தோழர்கள், அன்னாரது வழிநின்று வாழ்ந்து மறைந்த சலஃபு சாலிஹீன்கள், இன்று வரை அவர் வழி துயருகின்ற நன்மக்கள், இனிவரும் காலங்களிலும் உளத்தூய்மையோடு இறை தூதரின் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு திட உறுதி பூண்டுள்ள அனைத்து நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் அவனது அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாவதாக. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா மனித இன வரலாற்றை துவக்கி வைத்த காலத்திலிருந்து இறை தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலப்பிரிவு வரை இறை தூதர்கள் மூலமாக முழு மனித சமுதாயத்திற்கும் அடிக்கடி ஞாபகப்படுத்திய ஒரே உபதேசம் அனித்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே அந்த உபதேசத்தை இன்றைய இந்த ஹுதுபா பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் முதலாவதாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் ஞாபகப்படுத்தி கொண்டவனாக, கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா பனு இஸ்ரவேலர்களிடம் இருந்து ஒரு பொறுப்பை பறித்தெடுத்து சஹாபாக்களுக்கு அந்த பொறுப்பை ஒப்படைத்தான். அந்த பொறுப்புதான் உலகத்தில் நன்மையை வாழ்வாங்கு வாழச் செய்கின்ற, தீமைகளை தகர்த்தெறிகின்ற பொறுப்பு. அல்லாஹு தஆலா இந்த பணியின் ஊடாகத்தான் நீங்கள் ஹைர உம்மா என்ற தரத்தை அடைந்தீர்கள் என்று சூரா ஆல இம்ரானில் குறிப்பிடுகின்றான். குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ், மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட
தோற்றுவிக்கப்பட்ட சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். நீங்களாக இந்த உலகத்தில் உருவாகவில்லை, அல்லாஹு தாலா உங்களை உருவாக்கினான். மனிதர்களுக்காக நீங்கள் தோற்றுவிக்கப்பட்டீர்கள். அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயமாக இருக்கிறீர்கள். ஏன், நீங்கள் நன்மையை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கின்றீர்கள், அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பொறுப்பை அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்ததை அடுத்த பகுதியில், இந்த வசனத்தின் அடுத்த பகுதியில் சூட்சுமமாக விளங்கப்படுத்துகிறான். வலவு ஆமன அஹ்லுல் கிதாபி லகான கைரல் லஹும், வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்களேயானால் அது அவர்களுக்கு சிறப்பாக, நலனாக, நன்மையாக அமைந்திருக்கும். எனவே இந்த பொறுப்பை சுமந்த ஹைர உம்மத் நாங்கள் என்ற ஒரு மனப்பாங்கு எங்களுக்கு மிகவும் அவசியமானது. இந்த உலகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகின்ற சமூகங்கள் தங்களது சிந்தனா பாங்கையும் தங்களது மனப்பாங்கையும் ஒழுங்கமைத்துக் கொள்வார்கள். இந்த வகையில் நாங்கள் உலகத்தில் பிறந்தோம், வளர்ந்தோம், வாழுகிறோம், ஒரு சில காலத்தின் பின்னால் இந்த உலகத்தை விட்டு சென்று விடுவோம் என்ற ஒரு வகையான மட்டரகமான சிந்தனையை விடுத்து நாங்கள் இந்த உலகத்தை மாற்ற வந்த மனிதர்கள், இந்த உலகத்திற்கு நன்மையை அறிமுகம் செய்ய வந்த மனிதர்கள், மனிதர்களுக்கு இடையிலே இருக்கின்ற தீமை கலைகளை அகற்ற வந்த மனிதர்கள், இந்த சிந்தனா பாங்கும் இந்த மனப்பாங்கும் தான் சஹாபாக்கள் இந்த உலகத்தில் பெரிய சாதனைகளை படைப்பதற்கு வழிவகுத்தது. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மனப்பான்மையை நாங்கள் ஒவ்வொருவரும் சுமந்து வாழ வேண்டும். நான் தொழுகிறேன், நோன்பு நோக்கிறேன், ஜகாத் கொடுக்கிறேன், ஹஜ் செய்கிறேன், உம்ரா செய்கிறேன், தனிப்பட்ட இபாதத்துக்கள் செய்கிறேன், எனக்கு ஒரு குடும்பம் இருக்கிறது, குடும்பத்தின் நிர்வாக பொறுப்பு என்னை சார்ந்தது, பிள்ளைகளை வளர்க்கிறேன், கடைக்கு செல்கிறேன், தோட்டத்துக்கு போகிறேன், வாய்க்காலுக்கு போகிறேன், ரால் ஃபார்முக்கு போகிறேன், கதை முடிகிறது என்று சொன்னால் இந்த சிறப்பு பெயருக்கு அருகதையானவர்கள் நாங்கள் அல்ல. அப்படி என்று சொன்னால் இந்த விடயங்களோடு மேலதிகமாக எனக்கு ஒரு மகத்தான பொறுப்பு இருக்குது, அதுதான் நான் நன்மைகளை வளர்க்க வேண்டும், நன்மைகளை அறிமுகம் செய்ய வேண்டும், நன்மைக்காக குரல் கொடுக்க வேண்டும், இரண்டாவது தீமைகளை தடை செய்ய வேண்டும், தீமைகளை வேரறுக்க வேண்டும், தீமைகளை களைய வேண்டும். அப்படி ஒரு காலத்தின் நிர்பந்தம் எங்களுக்கு வந்திருக்குது. இப்போ உலமாக்கள், பிரச்சாரகர்கள், வழிகாட்டிகள் தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பொறுப்பை இப்பொழுது கட்டாயம் செய்ய வேண்டியிருக்குது. ஏனென்றால் படுபயங்கரமான தீமைகள் எங்கள் வீட்டு வாசல் படிக்கு வந்து கதவை தட்டுகின்றன. அந்த தீமை திரும்ப திரும்ப நாங்கள் இந்த மிம்பரிலே பேசி முடித்தவைகள் தான் காலத்தின் நிலவரங்கள், காலத்தின் நிகழ்வுகள், மீடியாக்கள் மூலமாக நாங்கள் பார்க்கின்ற கேட்கின்ற செய்திகள் சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் இதை பேச வைக்கிறது. எந்த பாடசாலை இந்த நாட்டுக்கு அறிவாளிமைகளை உற்பத்தி செய்து கொடுக்கிறதோ அந்த பாடசாலைக்குள்ளாலும் இந்த தீமை இப்பொழுது எட்டி பார்க்கிறது. நான் சொல்கின்ற பொழுதே உங்களுடைய மனத்திரையிலே நான் என்ன சொல்ல போகிறேன் என்பது உங்களுக்கு விளங்கியிருக்கும். அதுதான் இந்த போதைப் பொருள் பாவனை, போதைப் பொருள் விற்பனை போன்ற இந்த படுபயங்கரமான விஷயம். மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் வாழ்வாங்கு நன்மைகளை வாழச் செய்ய வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்ட, உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்குள்ளேயே இது பூதாகாரமாக வெடித்திருக்கிறது.
எல்லாம் போதைப் பொருளும் ஹராமே தான். மதுபானமாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், கொக்கைனாக இருக்கலாம், ஹஷீஸாக இருக்கலாம், ஹெரோயினாக இருக்கலாம், ஐஸாக இருக்கலாம், எல்லாமே போதைப் பொருள் தான் என்பது முஸ்லீம்களுக்கு தெரியாத ஒன்றல்ல. மா உஸ்கிர கலீலுஹு வ கதீருஹு ஹராம். போதை ஏற்படுத்தக்கூடியது, அதிகளவில் ஏற்படுத்தக்கூடியதை கொஞ்சம் பாவித்தாலும் ஹராமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நிறைய போதை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றை கொஞ்சம் அடித்தாலும் அது ஹராம் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அவங்கட காலத்தில் இருந்தது மதுபானம், மதுபானத்தை வச்சு தான் அதை சொன்னாங்க. சரி, உம்முல் ஹபாயிஸ் என்று விளங்கப்படுத்தினாங்க, அதாவது பாவங்களின் தாய் என்று மதுபானத்தை சொன்னாங்க. இன்று நாங்கள் சமகாலத்திலே தற்போதைய காலப்பிரிவில் எங்களுடைய நாட்டு சூழலிலே நாங்கள் உம்முல் ஹபாயிஸ் என்று இந்த கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் என்று சொல்லக்கூடிய ஐஸைத்தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏனென்றால் இந்த ஐஸ் என்பது ஒரு மூலிகை அல்ல, நிலத்திலே பயிர் செய்யப்பட்டு அறுவடை செய்யப்படுகின்ற ஒரு மூலிகை, கஞ்சா போன்ற ஒரு மூலிகை அல்ல. மாற்றமாக இது தனியாக ஒரு ரசாயனம், இது ஒரு ஆய்வுக்கூடத்தில் பரிசோதனை கூடத்தில் தயாரிக்கப்பட்டு உலகத்தில் சந்தைப்படுத்தப்பட்ட ஒரு படுபயங்கரமான ஒரு போதைப் பொருள். எனவே அப்படி என்று சொன்னால் மதுபானம், ஹெரோயின், கஞ்சா போன்றவைகள் பரவாயில்லை, தொட்டுக்கொள்ளலாம் என்று அர்த்தம் அல்ல, எல்லாமே ஹராம் தான். இந்த நூற்றா இந்த இப்பொழுது நாங்கள் இந்த ஐசை பற்றி பேசி கொண்டிருக்கின்ற பொழுது இன்னொரு 10 வருஷத்தில் இன்னொன்று வரலாம். இந்த ஐஸ் கீழே பைத்து இன்னொரு போதைப் பொருள் மேலே வரலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, உலக நாடுகளில் ஐஸை தவிர ஏனைய போதைப் பொருட்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். சரி, அவ்வாறு அனுமதி கொடுக்கப்பட்ட நாடுகள் கூட ஐஸை சட்ட ரீதியாகவோ சட்ட ரீதியற்ற முறையிலோ தங்கள் நாட்டுக்குள் வருவதை அந்த நாடுகள் அனுமதிக்கவில்லை. இப்பொழுது இதனுடைய படுபயங்கரமான நிலையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பல நாடுகளிலே மதுபான தவறணைகள், கடைகள், பார்கள் எல்லாம் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். அங்கு ஹெரோயினும் இருக்குது, கஞ்சாவும் இருக்குது. ஆனால் இந்த ஐஸ் போதைப் பொருளை வளர்ந்த நாடுகள் சட்ட ரீதியற்ற முறையிலோ சட்ட ரீதியாகவோ அனுமதிக்கவில்லை. எனவே இந்த ஐசினுடைய பயங்கரமான நிலையை நாங்கள் விளங்கிக் கொள்வோம். 1887 ஹிட்லர் தன்னுடைய படைகளை சுறுசுறுப்பாக வைத்திருப்பதற்காக இரா பகலாக விழித்திருந்து எதிரிகளை துவம்சம் செய்வதற்காக ஆய்வுக்கூடத்தில் இதனை கண்டுபிடித்தார். இந்த ஐஸ் பொருள், கிறிஸ்டல் மெத்தபெட்டமைன் சொல்லக்கூடிய இந்த ஐஸை அவர் கண்டுபிடித்து தன்னுடைய படைகளுக்கு மத்தியில் விநியோகித்தார். சுறுசுறுப்பாக, ஆக்ரோஷத்தோடு, வெறியோடு, இராப்பகலாக தன் எதிரிகளை குறிவைத்து தாக்க வேண்டும் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருந்தது. அவர் ஒரு சர்வாதிகாரி என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் அதை பாவித்து சில நாட்களிலேயே அந்த படைகளுக்கு மத்தியில் விபரீதமான விளைவுகள் ஏற்பட்டன என்றும் தகவல்கள் கூறுகின்றன. உண்மையில் இது ஏன் என்ன செய்கிறது? பொதுவாக நமது செயல்பாட்டுக்கும் மூளைக்கும் ஒரு இறுக்கமான தொடர்பு இருக்குது. எங்களுடைய செயல்களுக்கான செய்திகளை, மெசேஜ்களை அனுப்புவது மூளை தான். அந்த மூளை, அல்லாஹு தஆலா படைத்த அந்த மூளை, ஒரு சாதாரணமான நிலையில் மனித சுபாவத்தோடு இயைந்து போகின்ற வகையில்தான் ஒரு நேர்த்தியான நேச்சர் உள்ள சுபாவமுள்ள மனிதனுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கும். ஒரு மேசையில் இருக்கின்ற தண்ணீர், கிளாஸில் உள்ள தண்ணீரை நான் குடிக்க வேண்டும்
என்று நான் நினைக்கின்ற பொழுது அந்த மெசேஜை அந்த மூளை என்னுடைய உடல் உறுப்புகளுக்கு பாஸ் பண்ணும். நான் சர்வசாதாரண போய் அந்த தண்ணியை குடிக்கலாம், உதாரணத்துக்கு எனக்கு அந்த மூளை அந்த செய்தியை கொடுக்கும். ஆனால் இந்த ஐஸ் என்ன செய்கிறது என்று சொன்னால், அந்த மூளையினுடைய சாதாரணமான செயற்பாட்டை தீவிரப்படுத்துகிறது, துரிதப்படுத்துகிறது, விவேகத்தை அதீத வேகமாக கூட்டி விடுகிறது. எனவே சாதாரணமாக இயங்கிய மனிதன் எக்னோமல் என்று சொல்லக்கூடிய அசாதாரண நிலைக்கு மாறுவான். சரி, இது ஒரு ஊக்க மருந்தாக இருந்தாலும் இது திடீரென அந்த மனிதனை வேறொரு மனிதனாக மாற்றும். இயல்பாக சாதாரணமாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வேகத்தை வைத்திருக்கிறான், ஒரு கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கொள்ளளவை வைத்திருக்கிறான். இவற்றையெல்லாம் செயற்கையாக தூண்டிவிட்டு இது மன குழப்பத்தை ஏற்படுத்தி மனநலம் குன்றிய மனிதர்களாக இறுதியில் மன நோயாளிகளாக அவர்கள் மாறுகிறார். ஏனைய ட்ரக்ஸ் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருட்கள் மனிதனுடைய ஈரலையும் சிறுநீரகத்தையும் உடனடியாக தாக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கும். ஆனால் இந்த கிறிஸ்டல் மெத்தப்பட்டமைன்னு சொல்லக்கூடிய ஐஸ் போதைப் பொருள் மூளையை நேரடியாக துரிதமாக தாக்குகிறது. எனவே தான் அந்த நாடுகள் இதை தடை செய்திருக்கின்றன. அப்ப 1887 ஆண்டு இதை ஹிட்லர் கண்டுபிடிச்சு அவர் என்ன செஞ்சாரு, இப்படி மோசமான நிலைகள்லாம் வந்த நேரம் அது அப்படி விடுபட்டுது. இந்த போதைப் பொருள் அந்த ஜெர்மன் நாட்டில் பாதுகாக்கப்பட்டிருந்தது, மக்களுக்கு வெளியே போகாம பாதுகாக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் இது அண்மை காலங்களில், அதாவது 1900s அங்குள்ள குற்றவாளிகள் இந்த போதைப் பொருள் இருந்த இடத்தை உடைத்து இந்த ஐஸை தாங்களும் பாவித்து வெளிநாடுகளுக்கும் அனுப்பினார்கள். அதன் போதுதான் உலகத்தில் இது பரவியதாக ஊடகங்கள் மற்றும் உண்டான தகவல்கள்லாம் சொல்லும். உண்மையில் இந்த வகையிலே நாங்கள் பார்க்குறோம், இதோட விளைவுகளை இன்று கண் முன்னால் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அரசாங்கம் ஒரு தகவலை திரட்டி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சொன்னது. ஏன் இந்த நாட்டிலே திடீரென இந்த ஐஸ் பொருள் பாவனை அதிகரித்து பாடசாலைக்குள்ளாலும் இது எவ்வாறு செல்கிறது என்று பார்த்த பொழுது அவர்கள் கொடுத்த அறிக்கையின் முடிவு, வேலியே பயிரை மேய்கின்ற நிலைமை. போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட மாஃபியா குழுக்களுக்கு மாற்றமாக இப்பொழுது போலீஸும் இராணுவமும் மதகுருமார்களும் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவதாக ஒரு திடுக்கிடும் செய்தியை அந்த அறிக்கை கொடுத்திருக்கு. வேலியே பயிர மேயிற விஷயம். அடுத்ததாக சுமார் 500 காவல்துறை அதிகாரிகள் இதற்கு அடிக்ட் ஆகியிருக்கிறாங்க, அவங்க பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க ஐசிக்கு. இன்னும் பலர் அடிமைகளாக இருக்கிறார்களா என்பதற்கான மருத்துவ பரிசோதனைகள் போலீஸ் வட்டாரத்தில் நடந்து கொண்டிருப்பதாக செய்திகள் சொல்கின்றன. சகோதரர்களே, இப்போ நாங்கள் எப்படி தப்புறது, நாங்கள் எப்படி இதிலிருந்து விடுபடுறது, எங்களோட இளைய தலைமுறை எப்படி பாதுகாக்கிறது, எங்களோட ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் எப்படி பாதுகாக்கிறது, எங்களோட ஸ்கூலை எப்படி பாதுகாக்கிறது, யோசி பார்க்கணும். வேலியே பயிரமேற மாதிரி ஒரு நிலைமை இன்றைக்கு வந்துருக்கு. எந்த அளவுக்கு கேவலம் என்று சொன்னால், ஐஸ் இந்த கிறிஸ்டல் மெத்தப்பட்டமைன் என்று சொல்லக்கூடிய போதைப் பொருளை பற்றிய அறிவை பெறுவதற்காக கூகுளில் போய் சர்ச் பண்ணால் டக்குன்னு வந்து உழுவுது எது, ஸ்ரீலங்கா, ஐஸ் இன் ஸ்ரீலங்கா,
ஐஸ் யூசிங் இன் ஸ்ரீலங்கான் தவறு. இந்த அளவுக்கு கேவலமான விஷயம். உலக நாடுகளில் போதைப் பொருள் விற்பனை கடத்தல், போதைப் பொருள் மாஃபியா குழுக்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் நடந்த ஆயுத போராட்டம் எல்லாம் இருக்குது வெனிசூலா போன்ற நாடுகள். அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படி ஒரு நிலைமை ஸ்ரீலங்காவுக்கு வரப்போதோ தெரியவில்லை. கூகுளில் இப்படி எங்களோட நாடு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கான்னு ஐஸ் பற்றி சர்ச் பண்ணால் வரும். இந்த நாட்டில் உள்ள பேராசிரியர்களும் அந்த ஐஸ் பற்றிய பெரிய கட்டுரைகள்லாம் அதில் போட்டு மிக்கிறாங்க. ஆனால் கேவலம் ஸ்ரீலங்காண்டு வாரது. இந்த அளவுக்கு எங்களோட மானம் காற்றில் பறக்கப்படப்பட்டிருக்குது. அதனுடைய விளைவுகளை கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்க்கணும். அண்மையிலே எல்லாரும் அறிஞ்ச விஷயம், கிரேன் பாஸ் பகுதி தொடர்மாடி கட்டிடத்தில் இருந்து ஒரு 1.5 வயசு பிள்ளைய அந்த பிள்ளையோட மாமா தூக்கி வீசினார். சரி, மாமா உம்மாட பிள்ளையோட உம்மாட சகோதரர். ஏன், அவர் ஐஸ் பொருள் ஐஸ் பாவனைக்கு உட்பட்ட ஒரு மனிதர், மனநல ஆஸ்பத்திரியிலிருந்து வெளியே வந்தவர். வீட்டிலே இந்த பிள்ளையை நான் தூக்கி வீசுவேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தார் புள்ள பேத்து. 9A எடுத்த மாணவன் மன்னனை ஊட்டி எரியூட்டப்படுகிறான். 9 கல்வி பொது தராதர சாதாரண தரத்திலே 9A எடுத்த மாணவன் அவன் என்ன குற்றம் செஞ்சான் என்றா, இந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவன் ஒரு காட்டேரியை போலத்தான் வீட்டிலையும் இருப்பான், தெருவிலையும் இருப்பான், மகல்லாவிலையும் இருப்பான். ஒரு காட்டேரி, ஒரு விஷ ஜந்து மாதிரி. அவன் என்ன செய்வான் என்று யாருக்கும் தெரியாது. அவன் ஒரு தனிநபராக இருந்தால் என்ன செய்வான், குடும்பத்தில் என்ன செய்வான். நிறைய குடும்ப வன்முறைகள் இன்றைக்கு வீடுகள் நடக்குது. மனைவியை தாறுமாறாக அடிக்கிறது, கால்கையை உடைக்கிறது, இதெல்லாம் அந்த ஐஸ் போதைப் பொருளுடைய விளைவுகளை நாங்கள் பார்க்கணும். உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் அன்று உம்முல் ஹபாயித் என்று மதுபானத்துக்கு சொன்னாங்கண்டா, இன்றைக்கு நாங்கள் இதைத்தான் சொல்ல வேண்டிய தாய், பாவங்களின் தாயின். இதை இப்போது படித்த மக்கள் பாவிக்கிறாங்க, படித்தவர்கள் பாவிக்கிறாங்க. ஏண்டா, தற்காலிக ஒரு நிம்மதிக்காக படித்தவர்கள் வேலை பளுவை குறைத்து கொள்வதற்காக, நீண்ட நேரம் படிப்பதற்காக, ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த மன அழுத்தத்தை குறைப்பதற்காக, சொந்த தேவைக்காக இதை பயன்படுத்துகிறாங்க. சரி, படித்தவங்க மாணவர்கள் பாவிச்சு பாவிச்ச உடனே அது என்ன நடக்குதுன்னா, திரும்ப திரும்ப அது பாவிக்க சொல்லும். ஒரு தற்காலிகமான ஒரு தேவைக்காக பாவிக்க தொடங்கினவர் திரும்ப திரும்ப அதை பாவிப்பார். அந்த குறித்த நேரத்தில் பாவிக்காட்டி அவருக்கு இருக்க இயலாது. சரி, உண்மையில் இதை நாங்கள் கவனமாக பார்த்துக்கொள்ளும். படித்தாள்கள் இப்போ இதை செய்கிறாங்க. நீண்ட நேரம் கண் விழித்து படிக்கணும் சரி என்று தொடங்கி, ஒரு சில மணித்தியாலத்திற்கு அவங்களுக்கு எனர்ஜி தேவை, வித்தியாசமான ஒரு சக்தி தேவை உடம்புக்குண்டு, பாவிச்சு ஆனால் அவங்க பல நாட்கள் பலவிதமான உடல் சார்ந்த நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கடைசியில் 2 வருஷத்தோட அவரோட கதை முடியும் என்று மருத்துவர்கள் சொல்கிறாங்க. 2 வருஷம் அதால் அவர் மரணிச்சிருவார். இப்போ இதே உண்மையில் சகோதரர்களே, இதை நான் இங்கே சொல்கிறது எங்களோட பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளணுன்ற நோக்கத்தோடு. கண்ணியத்துக்குரியவர்களே, அப்போ ஹை ப்ரெஷர் ஏற்பட்டு கேள்விப்படுறீங்க, அந்த பொடியன் திடீர்னு மூத்தா போயிட்டானாம், யூனிவர்சிட்டி ரூமில் இந்த பொடியன் மரணம் அடைஞ்சிட்டானாம், டூர் போன பொடியன் திடீர்னு மயங்கிட்டானாம்னு கேள்விப்படுறீங்க.
கேட்டா என்ன பதில்? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் அதுக்கு முந்தி ஹை ப்ரெஷர், இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறதே இந்த பாவனம் தான் சொல்றோம். சரி, அப்ப இது நஞ்சு. நஞ்சை தான் இன்றைய இளைய தலைமுறை பாவிச்சு கொண்டிருக்கிறார். ஆக இந்த மாதிரி ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது இதை, இது படுபயங்கரமான ஒரு போதைப் பொருள் என்பதை நாங்கள் விளங்கி கொண்டோம். அப்ப இது இந்த விஷயம், இந்த இந்த போதைப் பொருள் மார்க்க ரீதியாக ஹராம் என்பது எங்களுக்கு தெரியும். உடல் ரீதியாக, ஆரோக்கிய ரீதியாக, ஆன்மீக ரீதியாக, பண்பாடு ரீதியாக இது எங்களுக்கு உகந்ததல்ல என்பதை நாங்கள் விளங்கிக் கொண்டோம். இப்ப இதை எப்படி நாங்கள் தடுத்து கொள்றது? கண்ணியத்துக்குரியவர்களே, நாங்கள் இந்த போதைப் பொருள் வேலியே பயிர மேயிற நிலைமைக்கிற நேரம் எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு வகையான நகைச்சுவாய்க்குது. இப்போ வேலியே பயிர மேய்ஞ்சு கொண்டிருக்கிற நேரம் அவங்களாலேயே அதை தடுக்கிறதுக்கான விழிப்புணர்வு கூட்டங்களையும் செஞ்சு கொள்றாங்க. உலமாக்களை கூப்பிடுறது, பள்ளி நிர்வாகத்தை கூப்பிடுறது, அவங்கள வச்சு ஒரு கூட்டம், ஒரு ரோட் அனௌன்சிங் எல்லாம் செய்கிறது. ஆனால் செய்கிறது முழுக்க அவங்க தான். இப்போ இது ஒரு வகையான ட்ராமாவும் போய்கிட்டே ஸ்ரீலங்காக்கில். எனவே எங்களுக்கு மார்க்கம் என்ன சொல்லுங்கண்டா, நீங்கள் ஒவ்வொரு ஆளும் தீமையை தடுக்கின்ற நன்மையை ஏவுகின்ற மனிதர்களாக மாறுங்கள், இல்லாட்டி இதை பாதுகாக்க இயலாது. லண்டனில் உள்ள தேம்ஸ் ரிவர் பிரபல்யமான ஒரு ஆறு ஒரு காலத்தில் கருப்பு நிறமாக மாறிச்சு. அப்ப அங்க உள்ள சயின்டிஸ்ட்லாம் பார்த்துட்டு என்ன கருப்பு நிறமாக மாறிச்சுன்னு பார்த்தா கார்பன் கூடிக்குது, கார்பன் கூடி கருப்பு நிறமாக மாற நேரம் அவங்க சொன்னாங்க, இந்த ஆத்துக்கு எந்த அளவு ஆக்சிஜனை கொடுக்கிறோமோ அந்த கலர் மாறும் என்று ஒரு முடிவை சொன்னாங்க. இதே மாதிரித்தான் இன்று எங்கட நகர பகுதிக்கு மத்தியிலே தீமைகளை தடுக்கிற விஷயம் ஏதோ ஒரு நேரடியாக மறைமுகமாக நடந்து கொண்டிருக்கிறதுன்னு வச்சுக்கொள்வோம். ஆனால் ஆக்சிஜனை கொடுக்கிற விகிதாசாரம் குறைஞ்சிக்குது. அதாவது நன்மையான விஷயங்கள் அறிமுகம் செய்யப்படுகிறது, மக்களை நன்மையின் பால் தூண்டுற விஷயம், நன்மையான நிகழ்வுகள் எல்லாம் குறைஞ்சி போய்த்திருக்கு. அப்ப நாங்க ஆக்சிஜனை கொடுக்காட்டி இந்த கருப்பு கார்பன் இந்த ஐஸ் வந்து இல்லாம போவாது. எனவே இதுல முதலாவது பங்காளிகள் தாயும் தந்தை. தாயும் தந்தையும் தான் முதல் பங்காளிகள். அவங்க என்ன செய்யணும்? தங்களோட மனநிலையிலே முதலாவது மாற்றத்தை கொண்டு வரணும். உங்களோட பிள்ளை இப்படி இப்படியான போதைப் பொருளுக்கு அடிமையாயிருக்கிறான் என்று அவங்களுக்கு ஒரு தகவலை ஒரு நம்பிக்கையான ஒரு நல்ல மனிதர் சொன்னா, சே பைத்தியம், எந்த பிள்ளை அப்படி செய்ய மாட்டான், இதை எங்கட வாப்பா மாறுற உமா மாறுற நிலப்பான், எந்த புள்ள அப்படி செய்ய மாட்டான், அங்கே நாங்கள் பிள்ளைக்கு நஞ்சு விட்டுறோம். இந்த காலத்து பிள்ளைகள் வாழ்ற உலகம் வித்தியாசம் விளைந்தானே. இந்த காலத்தில் வாழ்ற பிள்ளைகள் எப்படி வாழ்றாங்க? வாப்பாக்கும் தெரியாது உமாக்கும் தெரியாது. அவங்களோட உலகம் ஃபோன் உலகம். நான் கொஞ்சம் இந்த வாசி காட்டுறேன். சரி, சோசியல் மீடியாவில் வந்தது, அவங்களுக்கு பிடிச்ச ஒரே பொருள் செல்போன். படிக்காமல் பாஸ் ஆக வேண்டும், கஷ்டப்படாமல் வேலை கிடைக்க வேண்டும், யாருக்குமே மரியாதை தரக்கூடாது, தனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே இல்லை என்ற மனநிலை. சரி, எல்லாமே உடனே கிடைக்க வேண்டும், எல்லாம் உடனே. ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு போனால் கூட சொல்லையாக 50,000 அந்த மாதம் கிடைக்கணும், இல்லாட்டி வானா வேலை. எங்களுக்கு அதில் படிப்படியாக போயிட்டு முன்னேறி கோர்ஸ் ஃபாலோ பண்ணி அதை செஞ்சு ப்ரொமோஷன் அதுக்கெல்லாம் நாங்கள் ரெடி இல்லை. எங்களுக்கு போன உடனே 40,000-50,000 கையில் கிடைக்கும், உடனே எல்லாம் கிடைக்கும். சரி, இதே போல் காசுக்காக என்னத்தையும் செய்வோம், காசா
எதையும் செய்வோம், களவெடுப்போம், கொள்ள அடிப்போம், கொள்ளுவோம், பொய் சொல்லுவோம், எதையும் செய்வோம். சினிமா, கிரிக்கெட், செல்போன், இவை தான் உலகம். பெண்கள் மீது மரியாதையே கிடையாது. பெண்கள் ரோட்டில் போனால் அவங்களுக்கு எந்த மரியாதையும், எல்லாம் புழு பூச்சி மாதிரி. இவெல்லாம் யாரா, எந்த காலத்தில் ஐக்கிறானவள், ஒரு அட்ரஸை கூட சொல்லித்தர மாட்டான். தம்பி இங்கே வாங்க, இந்த அட்ரஸ் எங்கே பாய்க்குது, ஏ உங்களுக்கு அட்ரஸ் தரவா சொல்லித்தரவா, நாங்கள் நிற்கிறோம், இல்லை சம்பளமாக தந்தீங்க. இதான் இப்போ உள்ள பொடிய மாறுற சிந்தனை. சரி, புழு பூச்சி மாதிரி வயசாளிகள், ரைட். அப்போ இது ஒரு பேங்க் ஸ்லிப்பை கூட நிரப்ப தெரியாது. பேங்கில் போய்த்து அல்ல டிஎஸ் ஆஃபீஸுக்கு போய்த்து நிரப்ப தெரியாது. பக்கத்தில் உள்ளவங்க கேட்டு தான் நிரப்புது. அந்த மாதிரி நிலைமை. இந்த வரலாறு, பண்பாடு, கலை, இலக்கியம், அரசியல் குறித்த அடிப்படை புரிதல் கூட இல்லை. ஒரு வரி கூட வாசிக்கிறது இல்லை. வாசிக்கிறதுலாம் செல்போன் தான் வாசிக்கிறது. சுவாரஸ்யமான மோசமான வாசிக்கிறது. தப்பில்லாமல் தமிழையோ ஆங்கிலத்தையோ பேசவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஒரு விஷயத்தை கோர்வையாக சொல்ல வராது. வீதியில் நின்று விஷம் குடித்து கொண்டிருந்தாலும் அதை செல்ஃபி எடுத்து போடணும். ஒரு ஆள் சாவ போகிறான், அவனை காப்பாற்றுறதா செல்ஃபி எடுக்கிறதா, இதுதான் இன்றைய ட்ரெண்டு. சரி, யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு சாராய கடைக்கில் போகிற நிலைமை. சரி, சின்ன வயசுலே வாயை திறந்தாலே கெட்ட வார்த்தை, அவ்வளோ பச்சை தூசணும். சரி, இப்படி எல்லாமே இந்த உள்ளாடை தெரிய ட்ரௌசர் போட்டு காண்டாமிருகம் மாதிரி முடிவெட்டி எவரையும் கண்களை பார்த்து பேச மாட்டாங்க. மூத்தவங்கள கண்களை பார்த்து பேச மாட்டாங்க. வினோதமாக வெறிப்பார்வையோடு நடந்து போவாங்க. ஏ, எல்லாம் சினிமா கட்டு கொடுத்துக்குது. இந்த கையை விரல் அப்படி மடக்கிறது, சரியா இப்படி மட்டைக்கு ஒரு எட்டுத்தொன்னு நரம்பெல்லாம் அப்படி. சினிமாக்காரன் பணத்துக்காக லூசன் பைத்தியகாரன் எல்லாத்தையும் செய்கிறான். அதை பார்த்துட்டு இவர் மடக்கிறது விரலை மட்டைக்கு அப்படி நரம்பெல்லாம் அப்படி அந்த மாதிரி செஞ்சுட்டு போகிறது. இதெல்லாம் தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிக்குது. அப்போ இதுக்கு முன்னுக்க இன்மையிலே இதுதான் விஷயம். எனவே உமா வாப்பா முதலாக யோசிக்க, இந்த புள்ள 50 நல்ல புள்ள, 50 கெட்ட புள்ள, 50-50 நம்பணும். நம்பினா தான் இந்த பிள்ளையை திருத்தலாம். சரி, ஸ்கூல், ஸ்கூலுக்கும் கடமைக்குது, ஆசிரியர்களுக்கு கடமைக்குது, அதிபருக்கு கடமை. ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு உறவுன்னு இருக்கணும். சரி, நான் வளமையாக சொல்கிறது, இந்த அரசாங்கத்திட கல்வி அமைச்சிட கல்வி காரியாலத்திட சட்டமெல்லாம் ஈக்கிட்டோம். எங்களோட பிள்ளைய பாதுகாக்கணுமா, இந்த மாணவர்களை பாதுகாக்கணுமா, உங்களோட வகுப்பில் நீங்கள் சிலபஸை முடிக்கிறதுல உள்ள ஒரு டார்கெட் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த பிள்ளையில பண்புசார் விருத்தி நடத்தை. சரி, 7:30 வந்த புள்ள 1:30-2 வெளியே போகிறான், உமா அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகிறாங்க. மாணவன் ஒரு அமானிதம். அவனுக்கு நான் என்ன கொடுத்தேன், சயின்ஸை கொடுத்தேன், மெட்ஸை கொடுத்தேன், ஐடி, அந்த டெக், இந்த டெக், அதெல்லாம் விடுங்க. நான் ஆசிரியன், இந்த வகுப்பில் இந்த பிள்ளைக்கு என்ன தப்ப நான் கொடுத்தேன்? 2:00 வெளியே போச்சோல்ல, அல்ல கேட்க மாட்டானா, அல்ல கேட்க மாட்டானா? இது இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி சொல்றாங்க, தண்ட மாணவனுக்கு, மகனே ஒரு உம்மா சோத்தை பிணைஞ்சு பிணைஞ்சு ஒரு சின்ன பிள்ளைட வாயில எப்படி வைப்பாலோ அதை இறங்குறதுக்கு தொண்டை குளிக்கல, பிணைஞ்சி என்ன அடைச்சி கொள்ளும், அப்படி என்னுடைய இல்மை உனக்கு தருவதற்கு நான் தயாரா இருக்கிறேன் என்று சொன்னாங்க. நினைக்கிறேன் சுஃபியானி புனு உவைனா அல்லது சுஃபியான் சௌரி, ஞாபகம் இல்லை, அவர் சொல்றாரு, என்னை நோக்கி மாணவர்கள் வராவிட்டால் அந்த மாணவர்களுடைய வீடுகளுக்கு சென்று நான் என்னுடைய இல்மை கொடுப்பேன். இதான் எங்கட என்ன கல்வி பாரம்பரியம். ஒரு 5 நிமிஷம் அது எல்லாருமே. சரி, படிப்பித்தல் கற்பித்தல் மதரசால நடக்குது, சரியாத சரியா துறை நடக்குது, ஸ்கூல்ல நடக்குது, என்ன பிரைவேட் ஸ்கூல் இருக்குது,
டியூஷன் கிளாஸ் இருக்குது, படிப்பிக்கிற ஆள் நான் ஒரு ஆசிரியன், நான் மதரசாவில் படிப்பிறேன், எனக்கு கடமை. அஞ்சு பத்து நிமிஷம் ஆக குறைஞ்சி என்னடா இப்போ சாப்பிட்டு வந்தான் இன்றைக்கு வீட்டில், எத்தனை மணிக்கு எழுமுன்னா சுபுக தொழுதியா கொஞ்சம் கதைச்சு பார்ப்போமே. சஹித் சயித் குத்துப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ஒரு பாவியினுடைய உள்ளம் அப்பிள் பழத்தை போல, அந்த அப்பிள் பழத்தின் தோல் பகுதி கொஞ்சம் சதைப்பாங்கான பகுதி, அதிகம் நீங்க அந்த தோல் பகுதியை அன்பினால் சீவி எடுத்து விட்டு பாருங்கள், சதைப்பாங்கான பெரும்பான்மையான பகுதி உங்களுக்கு கிடைக்கும். வன்முறையாளன் கூட அன்பால சாதிக்க முடியும். சரி, வன்முறையாளன் ஏன் போதை பொருளுக்கு அடிமை இருக்கிறவனை கூட அன்பால எங்களுக்கு கிட்ட கொண்டு வர முடியும். ஆனா இங்கிதமான வார்த்தைகள், இங்கிதமான கற்பித்தல்கள், படிப்பிக்கிற நேரம் தெகிவேலையில் உள்ள ஜூல உள்ள அவ்வளோ வகுப்புக்கு வந்துடும். விடாமாடு, கழுத, பண்டி, நாய், நீ படிக்க மாட்டாடா, இதெல்லாம் சொன்னால் புள்ள எப்படி வளரும்? மத்தியஸ்தம் வரும். ரெண்டாவது விஷயம், ஸ்கூலுங்கிற தனி உலகம், அதுக்கு தனியான நிர்வாகம் இருக்குது. சரி, அந்த ஆசிரியர்கள் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக பயிற்சிகள் கொடுப்பாங்க, ஒழுக்க பயிற்சி. அது வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் இல்லை ஸ்கூல், என்ற பிள்ளைக்கு ஒன்றுமே நடக்கப்படாது. சேர்மார் கையை வச்சிடப்படாது, பிள்ளைக்கு தலைமுடியில் கை வைக்கப்படாது, அடிச்சிடக்கூடாது. நீங்களா பெற்றீங்க, நாங்கள் பெற்ற, நாங்கள் கூட அடிக்க இல்லையே, நாங்கள் கூட நீங்கள் எப்படி அடிப்பீங்கன்னு சொன்னால் புள்ளை புள்ளையாக ஸ்கூல்லேருந்து வெளியே போவார். அப்போ ரசுல்லாக்கு எதிரான நிலைப்பாடு இது, தெரியுமா? ரசுல்லாக்கு எதிரான நிலைப்பாடு என்ன சொன்னாங்க? முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலா வஹும் அபினா இஸ்ஸபஈ. ஏண்டா அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்குறாங்க? இவர் சொன்னதுக்கு புகாரியில் இருக்கிறா, முஸ்லீமில் இருக்கிறா, திருமிதியில் இருக்கிறா, அதில் உள்ளதான் சொல்கிறேன். சரி, ஏழு வயது அடைந்தால் தொழுகைக்கு ஏவுங்கள், வாப்பாமாருக்கு பெற்றோருக்கு முதலாக சொன்னாங்க. பத்து வயதும், பத்து வயது அடைஞ்சி தொலாட்டி அடிங்க. என்னை அடிக்க விடமாட்டான்ல, எங்க இருக்கிறான்ல, யாரு? மனித உரிமை நிறுவனங்கள் ஊண்டு வருவானவள், ஹே மனித உரிமை மீறல். அப்ப ரசுல்லாட விஷயம் என்ன? இதுல ஒரு உளவியல், ஒரு சைக்கோலஜிக்கல் அப்ரோச் ஒன்று சொல்றாங்க. அணுகுமுறை அடிக்கிறது இல்லைங்கண்ணா முக்கியம். ஏழு வயசுல வாப்பா சரியா இருந்து புள்ளைய தொழுகைக்கு அனுப்புவார், அதுக்கு முன்னுக்கு அவர் போறார், லோக் பண்ணிட்டு, கதவை லோக் பண்ணிட்டு, எல்லாம் எழுமுங்க வாங்க சொல்லிட்டாங்கன்னு போனா பத்து வயசுல புள்ள தானா தொழும், அடிக்க தேவைப்படாது. ஏ, மூணு வயசுல, மூணு வருஷம் ட்ரைனிங், அதான் ரசூலா சொல்றாங்க, மூணு வருஷம் ட்ரைனிங், வாப்பாக்கு முந்தி போய் சஃபுல நிற்கும். அதை மிஞ்சினா சில ஆத்மாக்கள் உபதேசங்களால் திருந்துவதில்லை, அதுக்கு சட்டம் தண்டனை அதெல்லாம் வச்சுக்கலாம். அப்போ என்னதுக்கு இஸ்லாத்தில் சட்டமும் தண்டனையும் இருக்குது? எனவே பெற்றோர்கள் தங்கட பணியை செய்ய வேண்டும், ஆசிரியர்கள் தங்கட பணியை செய்யணும். அதே மாதிரி உலமாக்கள், நானும் உலமா, உலமாக்கள் அவங்களுக்கு இது பொறுப்பிக்குது. எங்களுக்கு சும்மா நாங்கள் கொத்துபா ஓதிட்டு பயன் பண்ணிட்டு போவோம், அப்பா இது நீங்கள் ஸ்கூலோட பார்த்துக்கலுங்க, இல்லாட்டி பெரிய பிள்ளை கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னால் அவங்க நாளை மறுநாள் மாட்டுவாங்க. ஏண்டா மறுமை படு இஸ்ரவேலர்களில் பெரிய குழப்பம் வந்தது போல உலமாக்களுக்கு மத்தியில் தான். உலமாக்கள் நன்மையை ஏவாம தடை செய்ய வேண்டிய தீமையை செய்து கொண்டிருந்தார்கள். எனவே அவருடைய உள்ளங்களில் எல்லாம் முத்திரை அடிச்சாண்டு வருவது, அவங்களுக்கு ஒரு பொறுப்பிக்குது, பள்ளி நிர்வாகத்துக்கு ஒரு பொறுப்பிக்குது. சரி, பள்ளி நிர்வாகத்துக்கு தகமையில் அஞ்சு தகமை எல்லாம் சொல்றான் சூரத்து தௌபா பதினெட்டாம் வசனத்தில். அதுல கடைசி தகமை என்ன? அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அந்த டெஸ்டிமார், அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. இந்த விஷயத்தில், இந்த ஐஸ் விஷயத்தில் அவங்க அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. எனவே பள்ளி நிர்வாகத்துக்கு தைரியமா முடிவெடுக்கணும். எங்கட மகளால இப்படி இப்படி போதை பொருள் பாவிக்கிறவன் நிற்கிறான், விற்கிறான் சொன்னா அவன் மொத்தா போனா
அவன் ஜனாசாவை நல்லடக்கம் செய்யற விஷயத்துல கரான முடிவெடுக்கணும். கரான முடிவெடுக்கடி செய்ய இயலாது. கரான முடிவெடுக்க மேல்மட்டத்தில் உள்ளவங்க விட மாட்டாங்க. நன்மையில் ஒரு செய்தியை வாசித்தேன், ஒரு பள்ளிவாசல் சிலரை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க ஊரில். கொழும்புல இந்த கடிதம் வந்துக்குது, எப்படி நீங்கள் அதை ஒதுக்குவீங்க, உங்களுக்கு யார் அதிகாரம் தந்தது? இவங்களுக்கெல்லாம் கேட்கணும், என்னடா புள்ள ஐஸ் குடிச்சு தற்கொலை செஞ்சா நீயாடா வருவா கொழும்புல இருந்து, நீயா வந்து பாதுகாப்பா, உண்ட வேலையை பார்த்துக்கிட்டு நீ இருக்கணும். அப்ப என்ன செய்யணும்? செஸ்திபாரோட தோளோடு தோல் சேர்ந்து மகல்லா வாசிகள் வீட்டுக்கு வரணும், ரோட்டுக்கு வரணும், வீட்டில இருந்து ரோட்டுக்கு வரணும். எங்கடா ஊரை, எங்கடா மகல்லாவை பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு தெரியும், எந்த மனித உரிமை நிறுவனமும் இங்க வரப்படாது. அப்படி சொல்லக்கூடிய அல்லாஹ்வை பயப்படக்கூடிய தைரியசாலிகள் செஸ்தி போர்டில் இருக்கும். அப்போ என்ன செய்யணும்? உதாரணமாக பக்காப்பள்ளி மையவாடி இருந்தால் ஒரு ஒதுக்குங்க, தூரத்தில் அடிங்க போட். சமூக விரோத செயலில் ஈடுபட்டு வஃபாத்தானவர்கள் நல்லடக்கம் செய்யும் இடம். என்ன எங்கட ஊரில் அப்படி செஞ்ச டெஸ்டிமார் இருந்தாங்க, சும்மா இல்லை புத்தளத்தில் அப்படி இருந்தாங்க. அப்போ பச்சை குடிகாரனை கூட மூன்று இனத்தாருக்குள்ள அந்த மையவாடியில் கொண்டு அடக்குன்னு சொன்ன டிரஸ்டி மாதிரி இருந்த ஊர் தான் இது. எனவே அவங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. அதே மாதிரி ஏனைய சமூக நிறுவனங்கள், அது நகரசபையாக இருக்கலாம், விளையாட்டுக் கழகங்களாக இருக்கலாம், மாதர் சங்கங்களாக இருக்கலாம், பசார்களாக இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. எந்த பசாருக்கு ஒரு பொடியம் பூசா வாரானா, எந்த கிளப்பில் பூசா சேர்றானா, சரி எந்த பார்ட்டியில் வந்து சேர்றானா, அவன்கிட்ட தேவையான எல்லாத்தையும் எடுக்கிறது, அவனை சக்கையாக்கி அனுப்புறோம்னு அல்லாட்ட அவங்க பதில் சொல்லுவோம். சரி, இந்த வகிபாகத்தை நாங்கள் செய்யலண்டா அல்லாட்ட நாங்கள் பதில் சொல்லுவோம். எனவே தான் அல்லாஹ் சொன்னான், உங்களில் ஒரு குழுவினர் இருக்கட்டும், வல் தக்கும் மின்கும் உம்மா யதுஊன இலல் கைர், நன்மையின் பால் அழைக்கட்டும், நன்மையின் பால் அழைக்கட்டும், வயமுரூன பில் மஅரூஃப், நன்மையை அதிகாரத்தோடு ஏறட்டும், வயன்ஹவுன அனில் முன்கர், தீமையை தடுக்கட்டும், வஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் ஜெயசீலர்கள், வெற்றி பெற்றவர்கள். இதை செய்யும் வரைக்கும் எத்தனை ஹுத்பா ஓதினாலும், எத்தனை பயான் செஞ்சாலும், போதை பொருள் ஒழிப்பு வாரத்துக்கு வாரம் வாரமா நாங்கள் நடத்தினாலும் ஒன்றும் நடக்காது. எனவே கரான முடிவுகள் நிர்வாகத்தால் எடுக்கப்படணும். ஸ்கூல் எப்படி இருக்கணும்? சரி, ஆகவே பாடசாலை நிர்வாகத்துக்குள்ளே தேவையில்லாமல் மூக்க நுழையக்கூடாது. சேர்மார்கள் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. சரி, அப்போ இந்த பிள்ளைய பஞ்சு மாறி இருக்கணும்னு சொன்னால் அல்லாஹ் தான் அந்த பிள்ளைய பாதுகாக்கும். சரி, ஆ, எனவே இந்த முடிவுகள் எடுக்காட்டி நாங்கள் எங்கே போய் இதை எப்படி இந்த பிள்ளைகளை பாதுகாக்கிறது? அது நன்மை ஏவும் தீமையை தடுத்து பயப்பட தேவையில்லை. ஏன் பயப்பட? இந்த நாட்டு சட்டத்தையே நாங்கள் எங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்ளலாம். பிரச்சனை வந்தால் சரி, அவன் இவன் எல்லாம் வாராண்டு வச்சுக்கொள்ளுமே, மனித உரிமைன்னு சொல்லிக்கணும், வாராண்டு அவனுக்கும் சட்ட வல்லுநர்கள் இருப்பதை போல எங்களுக்கும் இங்கே தானே செய்வாங்க. அதை எடுத்துக்கொண்டு போவோம். எங்கட மகள்லா முஸ்லீம்கள் செறிந்து வாழ்கிற பகுதி, நீ நினைச்ச மாதிரியெல்லாம் அங்கே வந்து நுழைய இயலாது. எங்கட முஸ்லீம் பாடசாலை, சரி அதுக்கென்று ஒழுக்கம் பண்பாடு. அப்போ என்னத்துக்கு முஸ்லீம் பாடசாலை எங்கட தேசிய தலைவர்கள் பிரித்து தந்தாங்க? என்னத்துக்கு முஸ்லீம் பாடசாலைகள்? அதில் மதம், மார்க்கம், கலாச்சாரம், பண்பாடு, இதான முக்கியம். ரிசல்ட்டை மட்டும் விமர்சிக்கிறோம். ரிசல்ட் இப்படி வந்துட்டு அப்படி வந்துட்டு, சி 250 பேர் எடுத்தாங்க, ரெண்டு பேர் தான் 9 எடுத்துக்கிறாங்கன்னு. ஸ்கூல்ட எல்லாம் ஸ்கூல்ல மெச்சில வெண்டா எப்படி சந்தோஷப்படுறோம். ஜாகிரா பேத்து வந்துக்குதாப்பா நேஷனல் லெவலுக்கு, இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்கப்பான்னு சந்தோஷப்படுறத போல ஜாகிராட மாணவர்கள் செஞ்ச சாதனை பண்பாட்டுத்துறையில், ஒழுக்கத்துறையில், நடத்தையிலண்டு
வந்தால் எவ்வளோ மனம் குளிர்ந்து போகும். எனவே ஓயல் ஏஎல் ரிசல்ட்டை டார்கெட் பண்ணுற அதே நேரத்தில் எங்களுடைய ஸ்கூலில் பண்பாட்டையும் கவனத்தில் கொள்ளும். சரி, இது மிக முக்கியமானது. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா அந்த வகையில் இந்த படுபயங்கரமான தீமையிலிருந்து நம் இளைஞர்களை பாதுகாப்பான, அவர்களுக்கு ஒரு சீரிய நல்ல சிந்தனையை அவருடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா விதைத்து விடுவானாக. இந்த படுபயங்கரமான தீமையை தடை செய்வதற்கான இந்த அறவழி போராட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா பங்காளிகளாக மாற்றி விடுவானாக. யா அல்லாஹ், எமது அமல்களை கபூல் செய்வாயாக, எமது பாவங்களை மன்னித்து புரிவாயாக. லா இல்லாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லா என்ற கலிமாவோடு வஃபாத்தாக தௌஃபீக் செய்வாயாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹி வலக்கும் வலிசாஇல் முஸ்லிமீன் அஜ்மயீன்.